குவாரி மற்றும் கிரஷர் விவகாரத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குவாரிகளை ஒரு வாரத்தில் அரசிடம் ஒப்படைப்பதாக குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து பேசினர். சங்க தலைவர் சந்திரபிரகாஷ், நிர்வாகிகள் அம்மாசையப்பன், செல்வராஜ், நந்தகுமார், பழனிசாமி மற்றும் கிரஷர் குவாரிகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அப்போது சங்க நிர்வாகிகள் தரப்பில் இதுவரை நடத்தப்பட்டு வரும் போராட்டம் தொடர்பாக தமிழக அரசு கனிம வளம் மற்றும் புவியியல் துறை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, மேலும் கோரிக்கைகளை பரிசீலிக்கவோ தீர்வு காணவோ முயற்சிக்கவில்லை என குற்றம் சாட்டினர். குவாரி மற்றும் கிரஷர்களில் 1000 டிப்பர் லாரிகள், ஜேசிபி, பொக்லைன் போன்ற வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களில் மாநில அளவில் சுமார் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் மோசமான சூழல் அதிகமாகிவிடும். உரிமம் பெறாத குவாரிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை உரிமம் பெற்ற குவாரிகள் மீதும் மேற்கொள்ளப்படுகிறது. குவாரிகளில் ஆய்வு செய்ய எந்தவித தடையும் இல்லை என தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சங்க தலைவர் சந்திரபிரகாஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். குவாரி மற்றும் கிரஷர் அசோசியேஷன் தலைவர் சந்திரபிரகாஷ் பேசுகிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இப்போது கலெக்டர் அவர்களை சந்தித்து தொடர்ந்து 4 நாளாக மாநில அளவில் கிரஷர் மற்றும் குவாரி அசோசியேஷன் மூலிமா நாங்கள் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் எந்த விதமான அரசிடமிருந்து எங்களுக்கு இன்னும் எந்த விதமான பதிலோ எதுவும் இன்னும் கேட்கப்படவில்லை. அவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் வந்து மைனிங் டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், மைன்ஸை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருந்தார். எங்களும் நிலைப்பாடும் அதுதான். எங்களோட நிலைப்பாடு என்னென்னா, மைலிங் பிளான் வர்றதுக்கு முன்னாடி இருந்து குவாரி பண்ண குவாரிகளில் இந்த சீனரேஜ் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுபோக இப்போ கரண்ட்டில் இருக்கிற குவாரிகளில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சீனரேஜ் சார்ஜ் இருக்கோ அதை கட்டுறக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோங்கிறத மாநில அளவிலையும் இந்த கோவை மாவட்டத்தில் அளவிலையும் மாண்புமிகு முதல்வர் அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அதிகப்படியான கற்களை எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரைக் நடக்கலை. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மைனிங் பிளான் அளவில் எங்களால் கற்களை எடுத்து அந்த 5 ஆண்டு தொழில் பண்ண முடியல. அது 1 ஆண்டு 2 ஆண்டுலேயே முடிஞ்சு போயிடுது. அதை போய் ரினூவல் பண்ணுறக்கு போனால் மறுபடியும் 1 ஆண்டு 2 ஆண்டு நிற்கிது. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணுறோம். அதை அதிகாரிகள் ஏதோ தவறுதலான புரிதலாக கொண்டு போய் சேர்த்திட்டாங்களாட்டிருக்கு. அப்புறம் நாங்கள் எடுத்த எங்கள் பட்டாக்குவாரியில் தான் எடுக்கிறோம். அந்த பட்டாக்குவாரியில் எங்களுக்கு செலுத்த வேண்டிய மைனிங் சார்ஜை எப்பவுமே செலுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரைக்கானது திங்கட்கிழமை வரைக்கும் நீடிச்சுதுன்னா சிமெண்ட் நிறுவனங்கள், ஸ்டீல் நிறுவனங்கள் மற்றும் தற்போது பாதிப்புள்ள சுமார் 33 லட்சம் தொழிலாளர்கள் அவங்களோட வருவாய் இழப்புங்கிறது சுமார் 1 லட்சம் கோடியை எட்டளவுக்கு வாய்ப்பாயிரும். அப்புறம் இந்திக்காரங்க, ஈவன் தமிழ் ஆளுங்க எல்லாருமே வந்து இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து இந்த 4 நாள் ஆனங்காட்டி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள திரும்பி கொண்டு வந்து இந்த வேலைகளை துவங்குவோங்கிறதுக்குள்ளே இன்னும் ஒரு மாத காலம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அதனால் இந்த ஸ்ட்ரைக்கை ரொம்ப சீரியஸாக நினச்சி எங்களுக்கு வந்து உதவிக்காரன் நீட்டணும்னு நினைக்கிறோம். முதல்வர் சொல்கிற எல்லா அவர் பேட்டியில் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நாங்களும் செய்யணுங்கிறதான் இந்த ஸ்ட்ரைக்கோட நோக்கமே. நன்றி.